ஆனால் எங்கள் ஊருக்குள்ள போலீஸ் வந்து ஊருக்குள்ள வர அனுமதிக்க மாட்டோம். இது நடந்த உண்மை. உண்மை உண்மையாச்சு தான் படத்தை எடுத்துருக்காப்புல. படங்கள்லாம் படத்தில் உண்மை வரலையே இன்னும். இன்னும் நிறைய விஷயங்களும் வரல அதில். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாடை வந்தாலாம் அது ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் படிப்போம், ஜாலியாக படிப்போம். பழைய பாட்டும் பிடிக்கும். ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அந்த பாட்டு ரொம்ப படிப்பாங்க. இந்த வீட்டு பேம்னா அந்த பாட்டை நிறைய பிடிப்போம். சூரியம்சத்தில் உள்ள படம். எங்கள் ஊர் மாங்கட்டாபுரம் புளியங்குளத்து பகுதியிலையும் நாட்டார்குளம் அந்த பகுதியில் இருந்தும் வாழைக்காய் சமக்கிறதுக்குன்னு ஆள்க வருவாங்க. ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராட்டி இருந்தாங்க. திரும்ப தூத்துக்குள்ளேருந்து ஒரு கிரேன் வந்துச்சு. முதல்ல ஒரு கிரேன் வந்து தூக்கி பார்த்து அதால் தூக்க முடியல. வெயிட் அதிகமாக லோடு அதிகமாக தான் தூக்க முடியல. பொதி இருக்கையில் வதி அதிகமாக சகுதி அதிகமாக இருக்கும். அதில் புளியங்குளத்தில் எங்கள் சித்தப்பா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் பரிதாபமாக இருந்துச்சு. துஷ்டிக்கும் போனோம். ஒரு வீட்டுக்கு துஷ்டி போனால் இன்னொரு வீடு ஊர் பூராமே சாவாத்தான் இருந்துச்சு. அந்த ஊரில் மாரி செல்வராஜ் அவங்க டைரக்டரோட அக்காவே கூட பிறந்த அக்காவே இந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. நான் பிழைக்க மாட்டேன், அது நீங்க பிழைச்சிக்கிறேன்னு தள்ளி வச்சு விட்டுட்டேன். தென் தமிழ்நாட்டையே உலுக்கிய அந்த கோர நிகழ்வில் புளியங்குளம் கிழநாட்டார்குளம் கிராமங்களைச் சேர்ந்த 19 பேர் உயிரிழந்தனர். ஒயனே 300 நாள் சம்மந்தப்பா நீங்க அந்த தனி வழக்கு கிரண்ண நீ பெத்த தங்க கிளி நான் வந்த நீங்க நான் தங்க ஒளியிலேயே உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல். அப்போ வந்து பழைய கஞ்சி தானே எங்கே சுடிச்சோர் போங்குவோம். இப்போம்லாம் அந்த ஊர்லேயும் சுடிச்சோர். அப்போ சாயந்தர மொதல் நாள் பொங்கல சோறு காலையில் அந்த கஞ்சி தானே கொண்டுட்டு போவோம். துவையக்கவே அரைச்சிக்கிட்டு கிச்சடி எதுவும் கருவடைச்சு கூட சுட்டுக்கிட்டு அந்த நேரம் அதானே கொண்டு போவோம். பிள்ளை சாப்பாடு அப்போ கிடையாது. இப்போ ஒரே டிபனு இட்லி பூரி பொங்கல் தோசை சப்பாத்தி. அப்போ அப்போ அது கிடையாது. அப்போ பழைய தானே. ஆ அப்போ ரொம்ப கஷ்டம்ல. அதே கிடைக்கிறது கஷ்டம்தான். கொப்புனரிசி காய்ச்சலுக்கு போகும்போது என்ன போகிறோம் உள்ளே போகிறோம் தாரத்தி விடுவாங்க. விடுந்து நேரம் நாலு விழுந்து இறக்குவோம். இறக்கி அதுக்கேற்ற மாதிரி அவங்க இந்த டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க. அந்த டோக்கனை வாங்கிட்டு அதுதான் தாருக்குள்ளே காசு. அதுக்கப்புறம் அந்த டோக்கன் நம்ம எத்தனை தார் சமந்திருக்கோம் அப்போ மொத்தமாக சேர்த்து கொண்டு அந்த கொடுப்போம். இன்னப்போ தம்பி நீ 10 சமந்திருக்க. அப்போ அந்த தார் பார்த்தீங்கன்னா 2 ரூபா அவ்வளோதான். நான் சமந்த இடத்துல 2 ரூபா தான். ஆமாம் அப்படி இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக ஒவ்வொரு ஆட்கள் பேசி பேசி சம்பளம் இது 10 வைக்கல அப்படின்னு சொல்லி மக்கள் பேசுனால அதுக்கப்புறம் வியாபாரி வந்து என்ன பண்ணார், சரி ரைட்டு 5 ரூபாய் ஏற்றினார். 5 ரூபாய்க்கு அப்புறம் இப்போ வந்து 10 ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்கு. உழைப்பின் வலியையும் உழைப்பு சுரண்டலையும் திரையிட்டு காட்டி கம்யூனிசம் பேசும் வாழை திரைப்படம் திரை மொழியிலும் சிறந்தோங்கி பலதரப்பு பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. இயக்குனர் மாரி செல்வராஜ் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம் கிராமத்தின் வாழை தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வியல் தான் கதை களம். புளியங்குளத்துக்குன்னு தனி சிறப்பு இருக்கு. போலீஸு அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எங்கள் ஊருக்குள்ளே வர முடியாது. ஏன்னா விவசாய மக்கள் வாழ்றதுனால அப்போ கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த தியாகி நல்லக்கண்ணு அவர் தான். அவர் ஊர் சிறுவண்ண பக்கத்தில் இருக்கிற பெரும்பத்து. அவர் அப்போவுமே நாங்கள் கேள்விப்பட்டதுன்னா பிரிட்டிஷ் காலத்தில் அப்போ புளியங்குளங்கிற பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் வச்சு தான் அவரை கைது பண்ணி அவர் மீசை பெரிய மீசை வச்சுருப்பார். அவர் மீசையெல்லாம் பிடுங்கி அவரை சித்திரவதை பண்ணி ஜெயிலில் அடைச்சிட்டாங்க தியாகி நல்லக்கண்ணு. ஆமாம். ஆனால் இப்போவும் எங்கள் ஊருக்கு போலீஸ் வராது. வந்தாலும் எங்கள் ஊர் நாட்டாம தலைவர்கிட்ட கேட்டால் தான் போலீஸ் உள்ளே வர முடியும். இல்லைனா உள்ளே வர முடியாது. ஏன்னா நாங்கள் ஒரே சமூக மக்கள் வாழ்கிறோம், ஒரு கட்டுப்பாடோடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் எந்த போலீஸுமே எங்கள் ஊருக்குள்ள இருக்கிற வரைக்கும் வராது. மருதநில உழவர்குடிகள் நிறைந்த தாமிரபரணி எனும் புறணை ஆற்றங்கரையில் நெல் வேளாண்மைக்கு அடுத்தபடியாக பணப்பயிரான வாழை வேளாண்மை உண்டு. தோட்டக்காரங்களும் இருக்காங்க, கூலி வேலைக்கும் போவாங்க. ஆமாம். தோட்டத்தை வச்சு எங்களுக்கு பெரியளவு வருமானம் கிடையாது. வாழை நெல் உளுந்து இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டு இருப்போம். இப்போ அந்த மாதிரி அவ்வளோ இல்லை, விவசாயத்தில் லாபம் இல்லை. அதனால் இப்போ வந்து ஒன்லி வாழைத்தார் மட்டும்தான் இப்போ நிறைய பருவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நெல் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்தால் நெல், அப்படி இல்லையா வாழை தான். இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வாழை தான். சுற்றி பார்த்தீங்கன்னா ஊர் சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வாழையாக தான் இருக்கும். வாழை 6 மாதம், நெல் 3 மாதம். நடுவையும் உண்டும் காய்ச்சமே உண்டும். வேறு எந்த தொழிலும் கிடையாதுங்க. 2 தொழில் தான், காய்ச்சமை நடுவை. ஒன்று ஒன்று ஆனால் வயக்க நான் வாழை தான் நிறைய அதிகம்.
வயக்காடு ஒன்று ஒன்று தான். அது விவசாயம் சாப்பாடுக்காக வச்சுக்கிடுவாங்க. புல் பிடுங்க, கண்ணு குத்த, வரப்பு விட்ட இதுக்கு தான் போய்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் காய் குளச்சிக்கலாம், தார் விட்ட போவாங்க. வளத்தார் சமக்க போகிறது வைக்கிறது. 6 மாதம் வேலை இருக்கும், 6 மாதம் வேலை இல்லாமல் இருப்போம். ஏன்னா திரும்பி கோடையில் வரும்போது நமக்கு வேலை இருக்காது பார்த்தீங்கன்னா. எல்லாம் 6 மாதம் வேலை இருக்கும். விவசாயத்துக்கு எங்கெங்கே கூப்பிடுதாங்க, அங்கேயும் போய் வாழை வெட்டவும், புல்லு செதுக்க வைக்க, காடு செதுக்க, தார் இது பண்ண, கண்ணு ஒதுக்க, எல்லாமே நம்ம மக்கள் தான் எல்லாம் செய்வாங்க. குலை தள்ளிய வாழைத்தார்களை வெட்டி லாரியில் லோடு ஏற்ற விவசாய கூலி தொழிலாளர்கள் இருப்பார்கள். இந்த வாழைகளை வந்து ஒரு பிள்ளையாக வளர்த்து வருவாங்க. பிள்ளையாக வளர்த்து வரும்போது பொதி வந்துடும். பொதினா என்னதுன்னா வாழைத்தார் வந்து பூ பூக்கும், அதை பொதிம்பாங்க. அந்த பூ பூக்கு காலத்தில் எத்தனை சீப்பு கலத்துறது அடிப்பாங்க, அதாவது ஒரு வாழைத்தாருக்கு எத்தனை காய்கள் காய்க்கிறது அதை வந்து சீப்பு அடிப்பாங்க. இந்த காய்களை கணக்கு வச்சு தான் வியாபாரிகள் அந்த தோட்டத்துக்குள்ளே வருவாங்க. அந்த வியாபாரிகள் தோட்டத்துக்கு வரும்போது இதில் வந்து 12 சீப்பு கலத்து இருக்குது, இல்லை 10 இருக்குது, 8 இருக்குதுன்னா அதுக்கு தக்கன ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி, இது என்ன வகையான தார், இது கதலியா, நாடா, இல்லை கோழிக்கூடா, இல்லைனா மலையத்தனா, இப்படி அந்தந்த ரகத்துக்கு ஏற்ப இப்போ வந்து எந்த சீசனில் எந்த வாழைக்காய் வந்து விலை இருக்குது அப்படிங்கிறத உறுதி பண்ணிவிட்டு வியாபாரி வந்து அந்த வாழை தோட்டத்துக்கார அந்த விவசாயிக்கு ஒரு முன்பணத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. முன்பணத்தை கொடுத்துட்டு வாழைக்காயெல்லாம் நல்லா வந்து விளைஞ்ச பிறகு வாழை வந்து வெட்டதுக்கு அந்த லாரி பிடிச்சிக்கிட்டு அந்த கூலி தொழிலாளிகளையும் பிடிச்சிக்கிட்டு வாழை வெட்டக்கூடிய அருவாளையும் வச்சு வாழைக்குள்ள வருவாங்க. வாழைங்கிறது ஊரை சுற்றி இருக்காது இல்லை, கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு 5 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் உள்ளே தான் வாழைகள் இருக்கும். இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம திருநெல்வேலி இந்த பக்கம் ஃபுல்லாக வாழை தானே, புளியங்குளம், கருங்குளம், கால்வாய், இந்த வரிசையாக ஃபுல்லாமே அதுதான். ஏறல ஆறுமுகம் வரைக்கும் அதுதான். நாங்கள் எல்லா பக்கம் காய்ச்சவங்க போயிருக்கோம். கால்வா, பொன்னங்குறிச்சி, ஸ்ரீவைகுண்டம், ஆதிநாதபுரம், அப்புறம் அஞ்சலில் பார்த்திங்கன்னா மாவட்டபுரம், வேட்பா நகரம், சிவகலை, அப்புறம் பெருங்குளம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா சங்காணி டவுனு, எங்கெங்கேயோ வியாபாரம் எங்கெங்கே எடுக்கிறாரோ அங்கங்கே இப்போ நாங்கள் வந்து டெய்லி சொல்லிடுவாங்க, நாளைக்கு இந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிடுவாங்க. அந்த போய் நாங்கள் போய் காய்ச்சாம போவோம். அது காலையில் எழுந்திரிச்சாங்க, அது 6 மணிக்கு எழுந்திரிச்சாங்க. அம்மா அப்பா எல்லாம் இருக்காங்களா, அது சின்ன பசங்க தானே, அதனால அவங்க வந்து 8 மணி 9 மணி கிளம்புவோம். ராத்திரி 8 மணி ஆகும், 9 மணி ஆகும், 7 மணி ஆகும், 10 மணி ஆகும். ஆமாம், லைட் அடிச்சுக்கிட்டு சில நேரம் பேட்டரி அடிச்சுக்கிட்டு கூட காய்க்கு சமந்துருக்கோம். லோடு என்ன லோடு 12 மணி கோபால் வியாபாரி, கந்தஞ்செட்டி வியாபாரி முன்னாடி இருந்தாவா, பழைய வியாபாரி இந்த ஊர்ல பெருபுறம் வெளிதான். ஆமா, சங்கனி வியாபாரி அப்படி இந்த கேரளக்கார அப்படின்ட்டு. ஆமா ஆமா, அட்வான்ஸ் வந்து சுமக்கிறதுலாம் என்ன இருக்குது, என்னென்னா வீட்டு கடன் பிரச்சனை இருக்கும். வீட்டு தேவைக்காண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னா, வியாபாரிகிட்ட அட்வான்ஸ் 10,000 தாங்கன்னு கேட்போம். அவன் சொல்லுவான், நீங்கள் 2 பேர் தானே வரைய, 10,000 எப்படி தர முடியுமா? அப்போ தான் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள் என்ன செய்ய, சூழ்நிலை காரணமாக சனி ஞாயிறு லீவுக்கு அவனை காய்ச்சம் கூப்பிட வேண்டியது இருக்குது. அப்போவும் சனி ஞாயிறு வரலனால அந்த புரோக்கர் சண்டைக்கு வருவான். ஒரு நாளைக்கு ஒரு ஆள் ஒரு பையன் 40,000 சம்பந்தம்னா 400 ரூபா கிடைக்கும் அவனுக்கு. அவ்வளோதான் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்காது. 400 ரூபா தான் அவனுக்கு கிடைக்கும். இப்போ குடும்பத்தில் 4 பேர் போகிறாங்கன்னா ஒரு ஆள் வந்து 300 ரூபாய்க்கு சமைக்கும், ஒரு ஆள் 200 ரூபாய்க்கு சமைக்கும். ஏன்னா ஆட்கள் பொறுத்து இருக்குது, சிலவங்க ஆட்கள் அதிகமாகிட்டுன்னா சில நேரம் பார்த்திங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட சமைக்க முடியாது, கிடைக்காது. அப்படி இருக்குது தொழில். வாழைத்தாரை சமைக்கணும்னா ஒருத்தர் வந்து ஒரு தார் சமைக்கக்கூடாது, ஒருத்தர் வந்து ஒரு 5 தார வாழைத்தாரை வச்சு அதில் கட்டி அதுக்கு ஒரு சும்மாடு கட்டுவாங்க. வாழைத்தடையிலே ஒரு பந்து மாதிரி சும்மாடு கட்டி அது தலை மேலே வச்சு, அந்த தலை மேலே வச்சு 5 தாரை நல்ல இறுக்கி கட்டி அந்த 3 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தாண்டி வாய்க்கால் வரப்பு எல்லாத்தையும் கடக்கணும். இடுப்பளவு தண்ணி கிடக்கும், அதெல்லாம் உச்சி அரிக்கும், உச்சி பயங்கரமாக அரிக்கும். ஏன்னா செமந்து செமந்து அவங்களுக்கு அந்த பழக்கமாயிடும். பழக்கமாயிட்டுனா ஒரு தாருக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 வருடத்துக்கு முன்னால் ஒரு தாருடைய விலை என்னென்னா அதுக்கு வந்து ஒரு 25 ரூபா 30 ரூபா கொடுப்பாங்க அந்த தாருடைய விலை. அப்போ அதுக்கு தாரோடய விலைக்குள்ளே தான் அந்த கூலியை வந்து எவ்வளோ நிர்ணயிக்க பண்ண முடியும். அப்போ அந்த கூலியை நிர்ணயிக்க பண்ணும்போது தான் இந்த வாழைத்தார் சம்பந்தா 1 ரூபாயிலிருந்து இப்போ வந்து 15 ரூபா ஒரு தாருக்கு, 15 ரூபா. அப்போ 1 ரூபா 1.5 ரூபாயிலிருந்து சம்பந்தம். விஜயநாராயணன் காய் சுமப்பது என்று அழைக்கும்
வாழைத்தார் சுமையின் போது அலுப்பு தெரியாமல் இருக்க ஒருவருக்கு ஒருவர் கேலி கிண்டல் செய்வார்கள். பிள்ளைகள் விளையாடுறதுக்கு நல்ல ஜாலியா விளையாடுவாங்க. காய்ச்சம்பு கட்டத்துல கொஞ்சம் ஜாலியா இருக்கும். நல்ல ஜாலியா விளையாண்டுகிட்டு வீட்டில் இருந்தால் கூட நேரம் போகாது, காய்ச்சல் கும்பிட்டு நேரம் போயிடும். ஆமாம், அங்கே மையாண்டி தருபார் பண்ணி ஒருத்தன் ஒருத்தி லவ் போனதும்மா ஒருத்தன் அங்கே லவ் போனதும்மா அது சிரிப்பாக போய்கிட்டே தான் இருக்கும். ஆமாம், காய்ச்சமுக்கிறது கஷ்டம்தான், ஆனாலும் இந்த நக்கல் நையாண்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியாது. ஒரு அண்ணா உட்கா ஒரு அக்கா லவ் பண்ணுவான், நம்மகிட்ட தூதுக்கு சொல்லி விடுவான், நம்ம போய் அங்கே சொல்ல அங்கேருந்து இங்கே சொல்லி திரும்ப அவனை மிரட்டி அவனை துட்டு வாங்குது, ஏன்னா முட்டாய் வாங்கி தான் அது வாங்கிதான்னு கேட்குறது, எல்லா வேலையும் நடக்கும். ஆமாம், அவன் 10 ரூபா தந்தா தான் நான் அவனு பூ கொடுப்போமே. ஆமாம், அப்படி நடந்துக்கிட்டு எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். சித்தாடை கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாடை வந்தாலாம் அது ரொம்ப பிடிக்கும். அப்படிலாம் படிப்போம், ஜாலியாக படிப்போம், பழைய பாட்டோடு பிடிக்கும். எங்கள் ஊரை பற்றின பாட்டுலாம் படிப்பாங்க. ஆமாம், அந்த பாட்டு தான் பரியர் பெருமாள் படத்தில் அவர் டேரக்டர் மாரிச்செல்வர் எடுத்திருப்பார். தூத்துக்குடி மாவட்டமாக சிறுவைகுண்டம் தாழகான்னு இருப்பான் அந்த பாட்டு வருமா, புளியங்குளம் பேர சொல்லி அந்த பாட்டு எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்போது மகிழ்வான வாழ்வில் ஏற்பட்ட பேரிடிதான் வாழை படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியில் காட்டப்படும் வாழைத்தார் லாரி விபத்து. 1999 பிப்ரவரி 21 வழக்கம் போல் புளியங்குள மக்கள் வாழைத்தார் சுமக்க கிளம்பினர். எங்க ஊர் மாங்கட்டாபுரம், சொந்த ஊர் அந்த ஊர் தான். அந்த ஊர்ல வாழைக்காய் வெட்ட வரும்போது புளியங்குளத்து பகுதியிலையும் அதை சுற்று வட்டார நாட்டார்குளம் அந்த பகுதியில் இருந்தும் வாழைக்காய் சமக்கிறதுக்குன்னு ஆட்க வருவாங்க. அவங்க கூலி தொழிலாளர்கள். புளியங்குளத்தில் இருந்து மாங்கட்டாபுரம், நம்ம ஊருக்கு பக்கத்து ஊரில் மாங்கட்டாபுரம்னு ஒரு ஊர் இருக்குது, ஒரு 15 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே போய் தான் காய் வெட்டி கடைசியாக லோடு பாய் போடச்சில 2 வண்டி. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வேறு ஆட்டோவில் வாடகைக்கு ஏற்றி விடக்கு அந்த புரோக்கர் ஏற்றி விடலை, ஏற்றி விடாமல் இருக்கச்சில அந்த வாழைக்காய் லோடு மேலேயே நீங்கள் போங்க அப்படின்ட்டான். எங்கள் ஊர்லேருந்து 2 லாரி கிளம்புது, ஒரு வண்டி வந்து முன்னால் போகுது. அப்போ எல்லோரும் ஏறிக்கங்க, ஆளுக்கு பாதியாக 2 வண்டியில் போகலாம்னா, இல்லை நாங்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வரோம்னு சொல்லி 2வது வண்டியில் தான் அந்த புளியங்குளத்து காரங்களும் அந்த நாட்டார் குளத்துக்காரங்களும் ஏறுறாங்க. சுமார் 7 மணி அளவில் 2வது கிளம்பிய லாரின் மீது ஏறி அமர்ந்த தொழிலாளர்கள் வழக்கமான பேச்சு சிரிப்பு பாட்டு கைத்தட்டல்களுடன் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். அதுவே இறுதி பயணம் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. தனலட்சுமி லாரி என் TN 60-47-05 டிரைவர் குணசேகரன் அந்த லாரியை ஓட்டினார். லாரியில் புளியங்குளத்தைச் சேர்ந்த 30 பேரும் கீழ நாட்டார்குளத்தைச் சேர்ந்த 12 பேரும் பயணம் செய்தனர். ஏறி வரும்போது பேட்மானவரம் எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளே தான் வளைவு, ஒரு நல்ல வளைவான பகுதி. ஒரு வளைவான பகுதிக்குள்ளே டிரைவருடைய கட்டுப்பாட்டு இலக்கு. அந்த நேரம் வந்து வெள்ளாமல் விட்டுருக்காங்க, எப்படின்னா நெல் பயிர் மழை தண்ணி நல்லா எல்லா வயல்களும் செழிப்பாக சகதியாக கிடக்கக்கூடிய அந்த வயக்காடுகளில் இந்த லாரி நேராக உள்ளே போய் பாய் பாயுது. பேட்மாநகர் தானே, பேட்மாநகர் தான் வண்டி சாஞ்சது, தெம்பரம் கவுந்தது, சகுதி வயலில் கவுந்து விழுந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு கவர் கவுந்ததில் பாதி பேர் உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2வது அந்த சகதியில் நின்று வலிக்கு வலிக்கு 2வது வாட்டியும் கவுந்துட்டு லாரி டிரைவருக்கு மேல் பகுதியில் அமர்ந்திருந்த 9 பேர்
தூக்கி வீசப்பட்டனர். அவர்கள் மட்டுமே உயிர் பிழைத்தனர். மற்றவர்கள் தலை குப்புற கவிழ்ந்த லாரிக்கு அடியில் வயலின் சகதிக்குள் சிக்கிக் கொண்டார்கள். ஞாயிறு விடுமுறை என்பதால் மாணவர்களும் அதில் இருந்தனர். தப்பி பிழைத்தவர்கள் ஓடோடி சென்று மக்களை உதவிக்கு அழைத்தனர். ஒரு ஆளா ரெண்டு பையனை தான் குதிச்சு தப்பிச்சு ஓடி வந்து இங்க இந்த ஊர்ல வந்து சொன்னது. அது என் மவன் தான். மவன் தான் வந்து சொன்னது இந்த மாதிரி வண்டி கவந்துட்டு. அதுக்கு மாதிரி தான் அங்கிருந்து ஓடினாங்க. எல்லாரும் வண்டி எடுத்துட்டு எல்லாரும் ஓடினாங்க. ஆமாம், சந்திரண்ணன்னு ஒரு அண்ணன். ஆமாம், சந்திரண்ணன் தான் அங்கே வந்து சொன்னேன் வண்டிக்கு இந்த மாதிரி கவந்துட்டு ஆள் பூரா உள்ளே மாட்டிக்கிட்டு பாலக்காவுக்குள்ள உள்ள வண்டிக்குள்ள மாட்டிக்கிட்டு அப்படின்னு வந்து எங்கள் அண்ணன் வந்து சொன்னது. பெரும் பாரம் ஏற்றிய லாரியின் அடியில் சிக்கிய மக்களை உடனடியாக மீட்க இயலவில்லை. அன்றைய தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மாலிக் ஃபெரோஸ்கான் ஐஏஎஸ், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் தாஸ் ஐபிஎஸ் இவர்களுடன் தீயணைப்புத்துறை வீரர்கள் லாரி விபத்து நடந்த இடத்திற்கு விரைந்தனர். இதில் தான் பஸ்ஸு வழிவிடதுக்காண்டி லாரி ஒதுக்கி விட்டுருப்போம். பஸ்ஸு போயிடுச்சு, ஆனால் லாரி அப்படியே அந்த மழை பெஞ்சதுனால அப்போ ஈரப்பதம் அதிகமாக இருந்தாலும் அப்படி இந்த இடத்துல சரிஞ்சு இதில் ரெண்டு பிறண்டு பிறண்டுச்சு. இதுதான் அந்த இடம், உண்மையான இடம். மழை பெஞ்சு மண் வெள்ளை பொதும்பி இருந்தேன்னா ஓரமாக வண்டி ஒதுக்கும் போது வண்டி சரிஞ்சு கீழந்துட்டு. அந்த சமயத்தில் நாங்கள்லாம் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ இதில் பேரூர் வேலும் தாத்தானு தாத்தா வாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வாத்துக்கிட்டு இருக்கும்போது வண்டி பிறந்ததை அலக சத்தம் கேட்டதும் அவங்க வந்து எங்களும் சத்த சொன்னாங்க இந்த மாதிரி வண்டி விழுந்துட்டோம்னு. ஸ்பாட்டில் உடனே ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துட்டோம். வாரம் இங்கே எல்லாம் இந்த இடத்துல வயல் நல்ல பொதி வந்துருந்துச்சு. மண் வண்டி சரிஞ்சதில் ஆளுக்கு எண்ணிக்கை அதிகமான ஆளுக்கு உள்ள மாட்டிருந்தாங்க. காப்பாத்தனுக்கு முத முதல் வந்தது இங்கே பேட்மாநகர மக்களும் முசாமிபுரம் மக்களும். டார்ச் லைட் அப்போ இருட்டான சமயம் ஒரு 7:30 மேலேனா இருட்டு அதிகமாக இருந்தது. அதனால் அவங்க எல்லாம் அவங்களுடைய கையில் இருந்த எல்லா டார்ச் லைட்டு ஃபாரின் வே லைட்டு எல்லாத்தையுமே கொண்டு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்கள காப்பாற்றுறதுக்கு எல்லாருமே இங்கே இருந்தால் இந்த இடத்துல தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே வாழத்தால் லோடு ஏற்றி கை தார்பா போட்டு கயிறு போட்டுட்டாங்க. கயிறுக்கு உள்ளே கால் விட்டுருந்தாங்க. கீழே விழுந்துருக்கணும். கயிறு உள்ளே கால் விட்டுருந்தாங்கன்னா வண்டி பேரலம்போது துவரை குதிக்க முடியல. அப்போ அதனால் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அதில் ஒரு 19 பேர் உள்ள மாட்டிட்டாங்க. ஒருத்தர் மட்டும் உயிருக்கு போராட்டி இருந்தாங்க. அவங்களுக்கு காப்பாற்றாங்க. எவ்வளோ போராடணும் முடியல. திரும்ப தூத்துக்குள்ளே வந்து ஒரு கிரேன் வந்துச்சு. முதல்ல ஒரு கிரேன் வந்து தூக்கி பார்த்து அதால் தூக்க முடியல. வெயிட் அதிகமாக லோடு அதிகமாக தான் தூக்க முடியல. பொதி இருக்கையில் வதி அதிகமாக சகுதி அதிகமாக இருக்கும். எப்பவுமே நடுவையில் வந்து ஃபஸ்ட்டு உழுதுட்டு போட்டு அதுக்கப்புறம் நாற்று போட்டு அதில் வந்து சகுதி அதிகமாக இருக்கும். லாரியோடைய அதிக எடை 15 to 20 tons இருக்கும். நாங்கள் வாழத்தாலாம் எடுத்து குறைஞ்சி பார்த்தோம், தூக்க முடியல. திரும்ப ரெண்டாவது ஆர்பார்லேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும். 1.5 நேரத்துக்கு கழித்து ஒரு கிரேன் வந்துச்சு. அந்த கிரேன் பெரிய கிரேன், ஆர்பாரில் சரக்கு ஏற்றி இறக்கு கிரேன். அந்த கிரேன் தான் தூக்கி அந்த ஒருத்தர் மட்டும் கால் உள்ள மாட்டேன் காப்பாற்றினாங்க. அவர் இப்போ அது ஒரு லாரி வந்துச்சு. லாரி வந்த லாரிலே இருக்க ஆக்சிஜன் காயப்பட்டலாம் ஏற்றினோம். ஏற்றி அனுப்பிவிட்டோம், ஹாஸ்பிட்டல் அனுப்பிவிட்டோம். உணர்வு இல்லாமல் இருந்தவங்களெல்லாம் ஒரு கடைசியாக ஒரு லாரியில் தான் எல்லாத்தையும் ஏற்றி அப்புறம் தண்ணி வச்சு கழுவி அதுக்கப்புறம் தான் மற்றது அந்த லாரியில் ஏற்றி கொண்டு போனாங்க. ராமகிருஷ்ணன் எஸ்எஸ்ஆர் இப்போ டிஎஸ்பி இருக்காங்க சிறுவனத்தில். அவங்க தான் போய் எஸ்ஐ இருந்தாங்க. அவங்க தான் ஏற்றி லாரி ஏற்றினாங்க. லாரி டிரைவர் வந்து ஆக்சிடென்டாக ரத்தம் பார்த்தோன்னே ஓட்ட முடியல, எனக்கு மயக்கமாக இருந்தாப்புல. திரும்ப அந்த சார் தான் எஸ்எஸ்ஆர் தான் வண்டியை ஓட்டி போய் எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண காப்பாற்றினாங்க. காலைல முட்டளவுக்கு சவுதி போகுது. இடம்லாம் நல்லா அதிகமான கரண்ட் ஒரு அடி 1.5 அடி உள்ள பொதி படர்ந்துச்சு. உள்ளே நிற்கவே முடியல அந்தளவுக்கு இருட்டு, அதிகமான இருட்டு. உள்ளே யாரும் எங்கே எந்த இடத்துல ஆளுக்கு உள்ள சவுதிகள் இருக்காங்க பிடிக்க முடியல. கால் நடக்கும்போது காலில் மிதி பிடிச்சி அந்தளவுக்கு மக்கள் அதிக மக்கள் உள்ளது சவுதியில் இருந்தாங்க. வேறு வாழத்தாரும் உடஞ்சிட்டு லாரி அதிக வாழத்தார் கெட்டு இருக்குல்ல லாரியில் கெட்டு மூடிட்டு அது வந்து அப்படியே உடஞ்சி அந்த மக்களை மூடி கயிறு அருந்து பட்டது. ஒரு 30 பேருக்கு ஒரு 20 உள்ள இதாக்கி பேட்மலாரம் முத்துசாம்பரம் மக்கள் தான் முதல்ல நாங்கள் வந்து எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு இருந்தோம். அந்த சத்தம் கேட்டு பக்கத்து ஒரு பேரூர் சாமியாத்து சிவகலை இங்கே இருந்தெலாம் வந்து எல்லாமே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் அந்த லாரியை கிளியர் பண்ணி காப்பாற்றி பாக போயிடு. எல்லாருமே ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. அன்னைக்கு கிரேன் மூலம் லாரியை தூக்கி நிறுத்தும் போது சகதியில் சிக்கிய 19 பேர் உயிரற்ற உடல்களாக மீட்கப்பட்டனர். அம்மா எனக்கு காரு வண்டி மின்னவர என்ன வளர்த்து போற வடமா இல எங்க அம்மா நீ இறக்க வரும் நாளையில அந்த காரை நிறுத்துங்க ஐயா. அந்த காரு வண்டி உள்ள இருக்கோ என்ன பெத்த கனகமல்லி எங்க அம்மா. என்ன பெத்த கனகமல்லி எங்க அம்மா நான் காலையில தேடுறேனே. காரு வண்டி உள்ள இருக்கோ கணக்கு உள்ள டிரைவர்களே அந்த காரை நிறுத்துங்களே. இப்போ எங்கள் ஊர் போகிறோம் பேசினாங்க பிரபலமாக.
அப்போ என்னன்னு கேட்கும்போது இப்படி புளியங்குளத்தை அழுக்க போனவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்களாம், லாரி சரிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. சரிஞ்சதில் ரொம்ப சேதமாயிட்டு ரொம்ப உயிராகிட்டு, அதில் கொஞ்சம் வயசு பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகள், 20 வயசு 10 வயசு பிள்ளைகள். இப்போ பள்ளிக்கூடம் லீவுன்னொன்னே எல்லாம் தயார் சமைக்க போயிட்டுருவேன், ஃபோன்லக்கெல்லாம் இப்படி ஆபத்தாயிட்டு. அதில் எங்கள் பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் சேதம். நான் மீனாட்சிப்பேட்டிலேருந்து பேட்டமரம் பார்க்க போனேன், வண்டி சரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னோடனே நான் அங்கேருந்து பஸ் ஏறி போய் பார்க்க போனேன். நான் பார்த்துருக்கேன் அந்த வண்டியை நிறைய. எங்கள் ஊர்லேயும் ஒரு ஆளுக்கு சொந்தக்கார பிள்ளை, ஒரு பிள்ளை 21 வயசு பிள்ளை, அந்த அக்கெல்லாம் தெரியும். அந்த அக்கா கூடலாம் ஒன்றை போயிருக்கோம் நாங்கள். அதில் புளியங்குளத்தில் எங்கள் சித்தப்பா பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் பரிதாபமாக இறந்துச்சு. அதை துஷ்டிக்கும் போனோம் அந்த சம்பவத்தில், அதெல்லாம் தாங்க முடியாத சூழ்நிலை. ஒரு வீட்டுக்கு துஷ்டி போனால் இன்னொரு வீடு ஊர் பூராமே சாவாக தான் இருந்துச்சு அந்த ஊரில். இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் இருக்கும். அதை இப்போ மாரி செல்வராசி படமாக எடுத்திருக்காங்க. அவங்க வீட்டிலையே அவங்க அக்கா இறந்துருக்காங்க. மாரி செல்வராஜ் அவங்க டைரக்டரோட அக்காவே கூட பிறந்த அக்காவே இந்த ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. விபத்தில் காயமடைந்த 14 பேர் பாளையங்கோட்டை ஹைகிரவுண்ட் மருத்துவமனையிலும் சிறுவைகுண்டம் அரசு மருத்துவமனையிலும் அனுமதிக்கப்பட்டனர். செய்திகண்ணலூர் வாழைத்தார் வியாபாரி மேகலிங்கம், தனலட்சுமி லாரியின் ஓட்டுநர் குணசேகரன், லாரி உரிமையாளர் ஆகியோர் மீது சிறுவைகுண்டம் காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. எல்லாரும் அதுக்கப்புறம் தான் ஊர்ல இருந்து எல்லாரும் போனாங்க. பையன் சாவலா இருக்காமட்டாவது போறோம், பையன் வரல. அதுக்கு சவுதி கழுந்து அது ரெண்டாம் தரம் கொண்டு இப்போ கண்ணாலே பிள்ளைய காட்டில் ஐக்கிரண்டு கொண்டு போயிட்டாங்க. நான் பார்த்ததே கிடையாது. அவன் தான் காப்பாற்றிட்டு போயிட்டான். நான் பிழைக்க மாட்டேன், நீங்கள் பிழைச்சிக்கோங்க. மையை பிதைக்கும் போது நான் பார்த்துக்கல. இந்த பிள்ளைக்கும் சோம்பிள்ள எனக்கு சோம்பிள்ள அப்போ மூணு வச்சு வண்டி வச்சு கொண்டு போயிட்டான். எங்கள் ஊர் 15, நாட்டார் குளம்ப 4 19. 19 என்ன கட்டிடம் கட்டி வச்சு குறைஞ்சோம். ஒன்று போல் அந்த இதில் கலரை பூரா வச்சாச்சுல, ஒன்று போல் கலரை கட்டி வச்சாச்சு. நாலஞ்சு பேர் கட்டி நாட்டார்குளத்தைச் சேர்ந்த ஜெயபதி திருமணம் நடந்து 6 மாதங்களேயான புதுமாப்பிள்ளை, முத்து ரவி, நயினார், முத்துக்குமார் மூவரும் விடுமுறை நாளில் காய் சுமக்க வந்த கருங்குளம் அரசு உயர்நிலைப் பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவர்கள். பால்ராஜ் அதே பள்ளியின் 9ஆம் வகுப்பு மாணவன். அப்போ எங்கள் அண்ணன் ஒரு ஆளு உண்டு லட்சுமணன், அவனுக்கு என்னன்னா அந்த லாரி கொக்கி முதுகுல மாட்டிக்கிட்டு மாட்டினவொடனே அவனால் வெளியே வர முடியல. அவன் என்ன பண்ணுறவனா பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் பிடிச்சி பிடிச்சி இழுத்து வெளியே கொண்டு போடுதான். ஒரு 4 பேர் உயிரை காப்பாற்றிட்டு அவன் இறந்துட்டான். ஆமாம், அவனுக்கு கவர்மெண்ட் வந்து அண்ணா விருது கொடுத்துருக்காங்க, வீர சிறுவன் அண்ணா விருது கொடுத்தாங்க. இது அவங்க கொடுத்த அவார்டு, சென்னையில் கொடுத்தாங்க. ஆமாம், அப்பா போய் வாங்கிட்டு வந்துச்சு. ஆமாம், எங்கள் மாமா போய் வாங்கிட்டு வந்துச்சு. படிச்சுட்டு இருந்த பையன் தான் ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் காய்ச்சமுக்க போயிருக்கான். போன இடத்துல இப்படி ஆயிட்டு உள்ள கொக்கி நல்ல வசமாக கீழே வண்டியை கீழே மாட்டிக்கிட்டான். கொக்கி முதுகில் நல்லா கொடுத்துக்கிட்டு அந்தளவு இப்போ நான் என்னால் பொழைக்க முடியாது, நீங்களாவது பொழைச்சிக்காங்கன்னு சொல்லி காலை விட்டே மிதிச்சு மிதிச்சு 2-3 உயிரை 4 உயிரை மிதிச்சு தள்ளி காப்பாற்றி விட்டுருக்கான். இந்த காப்பாற்றினதுக்காக அங்கே சென்னையில் அந்த மெடல் கொடுத்தாங்க. ஆமாம், 18 வயசு பிறக்கணும், அது நாளைக்கு பிறக்கணும். இன்னைக்கு 18 வயசு முடியும். ஃபஸ்ட் எடுத்தீங்களா சார் தனி கலர்ல அந்த பையன் தான் 4 உசுரை காப்பாற்றினது. இப்போ எங்கள் அண்ணன் லாரி ஆக்சிடெண்ட் இறந்துட்டான். அவன் ஒருத்தன் இருந்து அவன் இறந்தான், ஆனால் இன்றைக்கி அவன் பேர் 100 பேர் ஆகிட்டு. என் குடும்பத்தில் எங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயுமே 1 லட்சம்னா இருப்பான். லட்சமாக இருப்பான் கண்டிப்பாக. ஹீரோவே அவன் தானே படத்தில் வேற மாதிரி வீட்டு காப்பாற்றணும். யார் தன் உயிர் கொடுக்கானா அவன் பெரிய ஹீரோ தானே. நம்மளே சாக போகிறான், வேற ஒருத்தர் நினைப்பாம்ல. நம்மளே சாக போகிறோம், எந்த குயிலும் சாட்டுன்னு நினைப்பு நினைக்க வேணுமா? இவன் அப்படி கிடையாது. நல்லா நம்ம பேரை கொண்டு அதாவது பொழைக்கட்டும் நல்லா இருக்கட்டும்னு மிதிச்சு மிதிச்சு உள்ளே கிடந்து மிதிச்சு மிதிச்சு தள்ளியிருக்கான் பிள்ளை. அது ஒரு ராலி 2 கவர் மொதல் ஒரு கவர் கவுந்து 2வது 3வது கவுந்துருக்கு. 2 கவர் கவுந்து 3வது கவர் கவுந்துருக்கு. அந்த பையன் மாட்டிக்கிட்டான் கொக்கி உள்ள வசமாக முதுகில் கொறுத்துக்கிட்டு
அந்த சைடு உள்ள கொக்கி வந்து உள்ள நல்ல பிள்ளை முதுகுல சொறிவிட்டு முடியல வராது. சட்டை போட்டு சட்டைக்கு மேல குத்தி அதுக்குள்ள சதக்கல உள்ள போய் குத்திட்டு கொக்கி. புளியங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த லட்சுமணன், முது, ரவி, முத்துக்குமார், பால்ராஜ், நயினார், தர்மர், ரத்தினம், லட்சுமி, பரமேஸ்வரி, முருகம்மாள், ராணி, கஸ்தூரி, புஷ்பம், உச்சி மாகாளி, மூக்கம்மாள், கீழநாட்டாரத்தைச் சேர்ந்த ஜெயபதி, நீலா, மூக்கம்மாள், கோமதி ஆகிய 19 பேர் கோர விபத்தில் மரணமடைந்தனர். தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியை சோகத்தில் ஆழ்த்திய இந்த துயர நிகழ்வு மறுநாள் பிப்ரவரி 22 அன்று செய்தித்தாள்கள் மூலம் வெளி உலகிற்கு தெரிய வந்தது. இறந்து போகிறாங்க. இறந்து போகிற கட்டத்தில் அரசாங்கம் வந்து முன் வந்து இழப்பிட தொகையாக வந்து இன்றைய காலகட்டங்களில் வந்து கள்ளக்குறிச்சியில் சாராயம் குடித்து செத்தவனு 10 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. ஆனால் அன்றைக்கி யாருமே இந்த மக்களை வந்து யாரும் பார்க்கலை. அவங்களா அவங்களுடைய போராட்ட வடிவங்களை வந்து உருவாக்குறாங்க. அப்போ கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அந்த 96-2000 பீரியடில் அவர் வந்து அந்த தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு சார்பாக ஏறு உலகம் சின்னத்தில் ஓட்டப்படம் தொகுதியில் ஜெயிச்சு சட்டசபைகளை போனார். அந்த நேரத்தில் வந்து இவர் வந்து ஒரு அந்த கவனயீர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து கவனயீர்ப்பு தீர்மானத்தில் அன்றைய வேலூர் ஞானசேகரன், அப்புறம் சோ பாலகிருஷ்ணன் இவங்கள்லாம் வந்து இந்த ஆதரவு தெரிவிச்சனால. புளியங்குளம் கிராமம் சாத்தான்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்டது. அதன் சட்டமன்ற உறுப்பினர் மணிநாடார், எதிர்க்கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன், எம்எல்ஏக்கள் ஞானசேகரன், தாமரைக்கனி, பி ஆர் சுந்தரம், தீரன், சிவபுண்ணியம், கிருஷ்ணன், வேலாயுதன், ராமன் ஆகியோரும் கோரிக்கை வைத்தனர். சபாநாயகராக PTR பழனிவேல்ராஜன் இருந்தார். வாத விவாதம் நடந்தது. மருத்துவர் கிருஷ்ணசாமி வெளிநடப்பு செய்தார். 99 காலகட்டங்களில் வந்து அப்போ வந்து திருச்செந்தூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய உறுப்பினராக இப்போதைய நடிகர் ராமராஜன் அவர்களும், மத்தியில் வந்து பாரதிய ஜனதா தலைமையில் 13 மாத ஆட்சி நடக்கு. அதில் வந்து மத்திய நிதி இணையமைச்சராக கடம்பூர் ஜனார்த்தனம் இருந்தார்கள். எங்கள் அப்பா வந்து அண்ணா விவசாயிகள் சங்கத்தினுடைய பொறுப்பாளராக மாவட்ட செயலராகவும் இருந்ததுனால இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு அப்போதைய அதிமுகவுடைய பொதுச் செயலர் எனது தந்தையான SME நயினார் அவர்களை, நீங்கள் அந்த பகுதிக்கு சென்று இந்த மக்களுக்கு என்ன தேவை என்பதை உறுதி செய்து அடக்கம் முடியும் வரை அங்கே இருந்து அந்த பணிகளை செய்துவிட்டு வாருங்கள் என்றார்கள். 1999 பிப்ரவரி 24 அன்று அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி லாரி விபத்தில் உயிரிழந்த 19 பேர் குடும்பத்திற்கும் தலா 50,000 நிவாரண உதவியினை சட்டப்பேரவையில் அறிவித்தார். லாரி மீதேறி பயணம் செய்ததால் தொழிலாளர்களுக்கு இழப்பீடு இல்லை என்று இன்சூரன்ஸ் நிறுவனம் மறுத்துவிட்டது. வழக்குகளும் நிற்கவில்லை. 1999 லாரி ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப மாற்றி வண்டி இந்த ஆட்டோ அதுன்னு அனுப்பி விட்டாங்க. திரும்ப அது காலப்போக்கில் அவங்களுக்கு பழகிட்டு இப்பவும் போறாவா, ஜமக்கு போறாவா, ஆனால் லோடு மேலே இப்போ அவ்வளோ ஏற மாட்டாவா, தனியாக வண்டி ஆட்டோ கிட்ட விட்டுருவாங்க. இப்போ வேலோ கொண்டு வந்ததுனால முன்னாடி போல லோடு மேலே தான் ஆள் பூரா ஏற்றுனது, இப்போ அப்படி கிடையாது. இப்போ தனியாக ஆட்டா, இப்போ லோடு ஏற்றி முடித்ததும் தனியாக ஆட்டோ குட்டியானா ஏதாவது விட்டுருவாங்க, அதில் வந்தாங்க. இன்றோ படித்து பட்டம் பெற்றவர்கள், வணிக வாய்ப்பு கிடைத்தவர்கள் தங்கள் வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி சென்றுள்ளனர். ஆனாலும் காய் சுமக்கும் தொழிலாளர்கள் வாழ்வில் வலிகளும் துயரங்களும் தொடர்கின்றன. இந்த மாதிரி கூலி பிரச்சனைகள், ஒரு வயலுக்கு வேலைக்கு போனால் சம்பளம் தரமாட்டான், அப்போ என்னென்னா நம்மளுக்கு ஒரு சங்கம் இருந்தால் மட்டும்தான் நம்ம கட்டுக்கோப்பாக செயல்பட முடியும். அதுக்காண்டி தான் அந்த சங்கத்தை ஆரம்பித்தாங்க. ஏன்னா ஒரு ஒற்றுமை வரும், இல்லைனா அவன் வயலுக்கு தனியாக, அவன் எங்கள் வயலுக்கு தனியாக அப்படின்ட்டு ஒற்று பிரிஞ்சு கிடப்பான். ஒரு சங்கம்னு ஆரம்பித்தா ஒரு கட்டுப்பாடு வரும். ஒரு வயலில் ஆடு மாடு இறங்கக்கூடாது, ஒரு பயிர் பண்ணியிருப்பான், ஆடு மாடு இறங்கக்கூடாது கூடாதுன்னா ஒரு சங்கம் இருந்தால் மட்டும்தான் செயல்படுத்த முடியும். சங்கம் முன்னாலேருந்தே இருந்திருக்குன்னா கட்டுமான சங்கமாக எங்கள் ஊரில் இல்லை. 1966 தான் அந்த கட்டுமான சங்கம் ஆரம்பிச்சிருக்காங்க. எங்களுக்கு தெரியாது, நாங்கள் அங்கே இருக்க கல்வெட்டை பார்த்து நாங்கள் சொல்கிறோம். ஊரில் இருக்க எல்லாருமே உறுப்பினர். அந்த ஊர் சங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு கட்டுப்பட்டு ஆகணும். எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு நல்லது நடந்தாலும் கட்டுப்படணும், ஒரு கெட்டது நடந்தாலும் கட்டுப்படணும். இன்றைக்கும் எங்கள் ஊரில் ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா யாரும் வேலைக்கு போகக்கூடாது, அது எங்களுடைய முத கட்டுப்பாடு. 5 ஊர் கட்டுமாங்க, எங்கள் ஊர் 3, கருங்குளம் 2, 5 ஊர். கருங்குளத்தில் யார் இறந்தால் அங்கே யாரும் வேலைக்கு போக மாட்டோம், அங்கே ஒரு ஆள் இறந்தால் இங்கே யாரும் வேலைக்கு போக மாட்டோம். அப்படி இந்த கட்டுப்பாடு இன்றைய அளவுக்கு போய்கிட்டு இருக்கோம். அது ஒன்று தான் எங்கள் பாரம்பரிய கட்டுப்பாடாக நாங்கள் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கோம். எந்த ஊர்லேயுமே அந்த கட்டுப்பாடு கிடையாது. யார் இறந்தாலும் அவன் ஜோலி போய்ட்டு வேலைக்கு போவான், ஆனால் எங்கள் ஊரில் மட்டும் வேலைக்கு போகக்கூடாது. எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னா, இவருக்கு அண்ணன் தம்பி 5 ஊர் இருப்பான், இவர் இறந்தால் அதுக்கு கொண்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. யாருமே இல்லாமல் ஒருத்தர் இறந்தாம்னா அவனை யாரும் கொண்டு அடக்கம் பண்ண முடியாது. அதனால் இங்கே விவசாய சங்கம் என்ன சொல்கிறோம், அந்த சங்கத்துங்களை கட்டுப்பட்டு தான் வேலைக்கு யாரும் போக மாட்டாங்க. அதனால தான் அந்த கட்டுப்பாடெல்லாம் வச்சுருக்காங்க. நிறைய கட்டுப்பாடெலாம் எங்கள் ஊரில் இருக்குது.
எங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், பெரிய ஆளுகளுக்கு தான் அதிகமாக தெரியும். உரிமை திக்கட்டும் ஒலிக்கும் மண்ணின் குரல்.